இதை நான் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தொண்டர்களும் இன்றைக்கு எங்களிடத்திலே குமுறுகிறார்கள், கதறுகிறார்கள். தயவு செய்து கேப்டன் அவர்களே, உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள். தேர்தலிலே நாமினேஷன் செய்த பிறகு அந்த மனுவை வாபஸ் பெறுகின்ற வரையிலும் கூட்டணி பேச முடியும், பொறுமையாக இருங்கள் என்றுதான் எங்களிடத்திலே சொன்னார். திடீரென ஒரு நாள் யாரிடமும் கூட்டணி பேசவில்லை என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார். என்னை வைத்து மக்கள் நலன் கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்து எவ்வளவு ஓட்டுக்களை பெற முடியும் என்று கேட்ட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. நான் தேமுதிகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதேபோல் மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் பார்த்திபன் வந்திருக்கிறார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூட்டி சட்டமன்ற உறுப்பினருமான சி எஸ் சேகர் அவர்கள் வந்திருக்கிறார். அதேபோல் கழகத்தினுடைய தேமுதிகவின் துணை செயலாளர் எனக்கு அடுத்த நிலையில் இருந்த தேனி முருகேசன் அவர்கள் வந்திருக்கிறார். உயர்மட்ட குழுவில் இருந்த அண்ணன் கே ஆர் வீரப்பன் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவரும் வந்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கார்த்திகேயன், வேலூர் மாநகர மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் இமயம் சிவக்குமார், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் செஞ்சி சிவா, நாங்கள் அனைவரும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் சந்திக்க வந்ததனுடைய நோக்கம் கிட்டத்தட்ட 1980 நான் மன்றம் என்று கேப்டனுடைய அவருடைய பின்னாலே வந்து கொண்டிருந்தேன். அதே போல ஒவ்வொருவரும் காலங்கள் மாறியிருக்கலாம், ஆண்டுகள் மாறியிருக்கலாம், ஆனால் அத்தனை பேருமே கேப்டனுக்கு உண்மையாக விசுவாசிகளாக இருந்தவர்கள். கடந்த 5 அதிமுக ஆட்சியிலே எவ்வளவோ நெருக்கடி கொடுத்தார்கள், நிர்பந்தப்படுத்தினார்கள், பல்வேறு ஆசை வார்த்தைகளெல்லாம் தூண்டினார்கள். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் துச்சமென மதித்து கேப்டனுக்காக உண்மை விசுவாசியாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே கேட்டு நாங்கள் செயல்பட்டு வந்தோம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் கடந்த 5 அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்த கட்சி என்று பார்த்தால் தேமுதிக மட்டும்தான். மிகப்பெரிய பாதிப்பு, அதில் குறிப்பாக என் மீது வழக்குகள் கிட்டத்தட்ட 6, பார்த்திபன் மீது கிட்டத்தட்ட ஒரு 11, கிட்டத்தட்ட 10 கோயம்புத்தூர் சிறையிலே இருந்திருக்கிறார். சி எஸ் சேகர் அவர்கள் மீது சட்டமன்றத்திலே நானும் சேகர் போன்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட 1 சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் தனியாக ஒரு வழக்கு போட்டு கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட்டு அதிலே பாதிக்கப்பட்டவர். இங்கே இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் ஏதாவது ஒரு வகையில் அதிமுக அரசியலை கடுமையாக பாதிக்கப்பட்டோம். இதை எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாங்கள் எல்லாமே, ஒரு மாவட்ட செயலாளராக இருப்பவர் எல்லாமே இந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருக்களிலும் குக்கிராமத்திலும் ஒன்றியம் நகரம் பகுதி பேரூராட்சி அளவில் இருக்கின்ற எங்களை போன்ற நிர்வாகிகள், எங்களை போன்ற தொண்டர்கள் மிக கடுமையாக அதிமுகவிலே பாதிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டு கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கும் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை, இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தினுடைய ஆட்சிக்கட்டிலே இருந்து இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஆட்சியை விட்டு கீழே இறக்குவேன் என்று எங்களிடத்தில் எல்லாம் கூறி வந்தார். எங்களிடம் மட்டுமல்ல, பல பொதுக்கூட்டத்திலும் சரி, பல நடைபெற்ற மாநாட்டிலே கூட ஜெயலலிதாவை ஆட்சியை விட்டு இறக்குவதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு முறையும் எங்களிடத்திலே இது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு கடந்த 23
கடந்த 10ஆம் தேதி அன்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டார், தனித்து போட்டியிடுகிறேன் என்று. அடுத்த நாள் நாங்கள் எல்லாம் அவரிடத்திலே பேசினோம். அதன் பிறகு நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு திடீரென 23ஆம் தேதி யாருக்குமே தெரியாமல் மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்தார். நான் கேட்க இருப்பது தேமுதிகவுடைய செயற்குழு பொதுக்குழு நடந்தது, தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது, தேமுதிகவிலே விருப்ப மனு கொடுத்தவர்களுடைய நேர்காணல் நடந்தது. அத்துணையிலும் கிட்டத்தட்ட 95% பேர் ஜெயலலிதாவை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் என்று சொன்னால் தேமுதிக திமுக கூட்டணியோடு தான் வர வேண்டும் என்று கருத்து சொன்னார்கள். அன்றைக்கே எங்களுடைய பொதுக்குழுவிலேயே இவர் ஒரு முடிவை அறிவித்திருந்தால் இதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து வந்திருக்காது. நேர்காணலிலே திமுகவோடு பேசுகிறேன், இவ்வளவு சீட்டுகள் கொடுக்கிறார்கள், இது ஓகேவா என்றெல்லாம் கேட்டுவிட்டு கடைசி நேரத்திலே, அதாவது அத்துணை பேருடைய, அதாவது தேமுதிக நிர்வாகிகள் மட்டுமல்ல தொண்டர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையையும் மறந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்களும் இதை, நான் மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தொண்டர்களும் இன்றைக்கு எங்களிடத்திலே குமுறுகிறார்கள், கதறுகிறார்கள். ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய தொழிலை இழந்திருக்கிறான், வீடு வாசலை இழந்திருக்கிறான், தன்னுடைய வீட்டிலே ஒரு சில வீடுகளிலே பிரச்சனைகள் உருவாகி கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை உருவாகி இருக்கிறது. தாலிக்கொடியை கூட விற்று இந்த இயக்கத்திற்காக செலவு செய்திருக்கிறான். இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு சக நண்பர்கள் ஈரோட்டில் இருப்பார்கள், நீங்கள் கேட்டுப்பார்கள் ஈரோட்டிலே நான் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறேன் என்று. ஒரு எம்எல்ஏவுடைய நிலையை இப்படி என்று சொன்னால் சாதாரண கட்சிக்காக உழைத்த தொண்டனுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? இதற்காக நாங்கள் கேப்டனிடத்திலே வேறு எதையும் கேட்கவில்லை. தயவு செய்து கேப்டன் அவர்களே, உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த கூட்டணி என்பது நமக்கு ஒத்து வராது, இந்த கூட்டணியாலே நாம் ஜெயலலிதாவை வீழ்த்த முடியாது என்று பல முறை கேட்டோம். அப்பொழுது கூட சொன்னார், ஒரு முறை கடைசியாக பேசுகின்ற பொழுது கூட, தேர்தலிலே நாமினேஷன் செய்த பிறகு அந்த மனுவை வாபஸ் பெறுகின்ற வரையிலும் கூட்டணி பேச முடியும், பொறுமையாக இருங்கள் என்று தான் எங்கள் இடத்துல சொன்னார். அதனால் நாங்கள் அனைவருமே அமைதியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலை முழுக்க முழுக்க ஜெயலலிதாவிற்கு ஆதரவான நிலையை எடுத்ததை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிவிட்டது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து விடுவாரோ என்று தமிழக மக்கள் எல்லாம் பேசுகின்ற அளவிற்கு இவர் எடுத்திருக்கின்ற முடிவு அமைந்திருக்கிறது. ஒரு தலைவர் என்பவர் எடுக்கின்ற முடிவை அத்துணை தொண்டர்களும் கட்டுப்பாட்டோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது உண்மை, இதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த முடிவை எடுக்கின்ற தலைவர், தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த முடிவை எடுக்க வேண்டிய தலைவராக இருக்க வேண்டும், இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பார்க்க போனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவர்களோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகின்ற பல்வேறு ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளியிட்டீர்கள் திமுகவோடு கூட்டணி என்று. அந்த செய்திகள் வருகின்ற பொழுது கூட ஒரு முறை கூட மறுப்பு கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலமாக இந்த நிலை இருந்து கொண்டே இருந்தது. திடீரென ஒரு நாள் யாரிடமும் கூட்டணி பேசவில்லை என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார் என்னை வைத்து. அதன் பிறகும் என்ன நடந்தது? ஒரு கட்சியிலே போய் ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்தார்கள், உங்கள் பத்திரிகையில் செய்தியாக வெளியிட்டீர்கள். அப்பொழுது கூட நாங்கள் பேசுகின்றோம், பொறுமையாக இருங்கள், நல்ல முடிவெடுக்கிறேன், இப்படி நல்ல முடிவெடுக்கிறேன் நல்ல முடிவெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திடீர இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் நலன் கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்து எவ்வளவு ஓட்டுக்களை பெற முடியும் என்று கேட்ட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் என்ன செய்துவிட்டோம்? இந்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு விசுவாசமாக இல்லையா? இந்த நாங்கள் இருந்த எம்எல்ஏக்கள் யாருமே உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலம் எங்களுடைய விசுவாசத்தை பற்றி அவர் நிச்சயமாக அவருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் எங்களை ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாம் கொம்பு சீவி விட்டு
ஏதோ முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கும் எங்களுக்கும் பங்கு பாக தகராறு, சொத்து தகராறு போன்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு இவர் வாட்டுக்கு போய் மக்கள் நல கூட்டணியிலே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய நிலை என்னாவது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதே சமயத்தில் நான் இங்கே எங்களுடைய நிலை என்று சொல்வதெல்லாம் நான் என்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கருத்தை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். ஒரு சில நண்பர்கள் நீங்கள் கேட்கலாம், 10ஆம் தேதி அறிவித்தார், அதன் பிறகு 23ஆம் தேதி அறிவித்தார், நீங்கள் 23ஆம் தேதி அறிவித்திருக்கிறாரே அப்பொழுதே நீங்கள் போர்க்குரலை எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கலாம். அதற்கு விளக்கம் அளிக்கிறேன். 23ஆம் தேதி அன்று காலையில் ஒரு 8 மணி இருக்கும், கேப்டன் அவர்கள் திடீரென தொலைபேசியில் அழைத்தார், அலுவலகத்தில் வேலை இருக்கிறது, கொஞ்சம் விரைவாக வந்துவிடு என்று. நான் காலையிலே போகின்ற பொழுது பத்திரிகை நண்பர்கள் மூலம் எங்கள் அலுவலகத்துக்கு வெளியிலே ரோட்டிலே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அதிலே கூட ஒரு சிலர் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு, என்ன சார் ரோட்டிலே நிற்க வச்சிங்கன்னாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அப்பொழுது போன பொழுது வெளியே தெரிந்து விட்டதற்கு பத்திரிகை நண்பர் மூலியமாக இவர் மக்கள் நல கூட்டணி தான் வருகிறார் என்று. இவர் வந்தார், வந்த உடனே மக்கள் நல கூட்டணியினர் வந்தார்கள், முடிந்து விட்டது. அப்பொழுது அந்த மக்கள் நல கூட்டணி ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பு காலையிலே எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சென்னை தவிர 11 மாநகராட்சியிலும் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறார், அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அறிவிக்க செய்தார். நான் தான் அதை செய்தேன். 11 மாநகராட்சியிலும் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலகத்தில் பேசி நான் தான் அறிவிப்பை வெளியிட்டேன். அதன் பிறகுதான் மக்கள் நல கூட்டணி உருவாகியது. அந்த 11 இடத்திலே என்னுடைய ஈரோடு மாவட்டமும் ஒன்று, ஈரோடு மாநகராட்சி. அதே போல மக்கள் நல கூட்டணியோடு பேசிக்கொண்டிருந்து விட்டு அந்த கட்சியின் சார்பிலே பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் என்னுடைய மனநிலையையோ அல்லது என்னை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாமல் என்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார் என்று அவராகவே அறிவித்தார். ஒரு தலைவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதை கட்டுப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நம்பி அவரோட பிரச்சாரத்துக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டாரே என்று பல்லை கடித்துக் கொண்டிருந்தேன். அதே போல 10ஆம் தேதி இந்த அதாவது ஈரோட்டிலே 3ஆம் தேதி எங்களுடைய அண்ணி அவர்கள் வருகிறார்கள் என்று பல்லை கடித்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அதுவரையிலும் சும்மா இருக்கவில்லை. இதோ இங்கு வந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் அன்றைக்கும் மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கின்ற பொழுது எல்லோரும் கட்சி அலுவலகத்தில் இருந்தோம். இவர்கள் அனைவரும் வந்து எல்லோரும் புலம்பினார்கள். ஒட்டுமொத்தமாக தேமுதிகவில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய மாநில அணி நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், இதை விட அங்கங்கே இருந்து வந்த ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எல்லாம் எங்களிடம் கிளை செயலாளர் வரை எங்களிடத்தில் புலம்பி தெளினார்கள். அதன் பிறகு 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் தங்கியிருந்தோம். 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதத்தை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு எழுதினோம். கேப்டன் அவர்களே, இது மாதிரி நம்முடைய கட்சியினுடைய நிலை இருக்கிறது, இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுத்தது மிகப்பெரிய அழிவை நோக்கி செல்கிறது. இந்த கட்சி தேமுதிக என்ற கட்சியை நீங்கள் எந்த அளவிற்கு வளர்த்து எடுத்தீர்களோ அந்த வளர்த்தெடுப்பதிலே எங்களுடைய பங்களிப்பும் முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தலைவர், ஆனால் உங்களை சுமந்து தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவாக கொடியேற்றி, தெரு தெருவாக போஸ்டர் ஒட்டி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, பொதுக்கூட்டம் நடத்தியதில் எங்களுக்கும் பங்கிருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் 9 பக்கம் கொண்ட ஒரு கடிதத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேட்கின்ற பொழுதெல்லாம் பொறுமையாக இரு, இன்னும் காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, நாளை வேட்பு மனுவை வாபஸ் பெறுகின்ற வரையிலும் கூட்டணி பேசலாம், ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றெல்லாம் எங்களிடத்திலே எங்களை சமாதானப்படுத்துவதிலே தான் துணியாக இருந்தாரே ஒழிய, ஆனால் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. இந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். அதே போல ஏன் திடீரென எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட, அதாவது திடீர்னு இப்போ உங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னவர் தன்னுடைய ஆண்டாளர் காலேஜில் இதுவரைக்கும் தேமுதிக பொதுக்கூட்டமோ மாநாடோ கட்சி நிகழ்ச்சியோ எதுவுமே நடத்தப்பட்டதில்லை. கேட்டால் சொல்வார், அது காலேஜ் வேறு, அந்த நிர்வாகம் வேறு, கட்சி வேறு என்று சொல்வார். நாங்களும் கேட்டதில்லை. ஆனால் வைகோ அவர்கள் திருச்சியிலே நடத்துகிறேன் என்று சொல்கிறார் மாநாடு. என்னுடைய காலேஜிலே, என்னுடைய கல்லூரியிலே அந்த இடம் இருக்கிறது, நீங்கள் அங்கே மாநாடை நடத்துங்கள் என்று அவரிடத்துல சொல்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்பொழுது ஒட்டுமொத்தமாக அவர் முடிவெடுத்து விட்டார்,
மக்கள் நல கூட்டணியோடு தான் நான் போக போகிறேன் என்கிற முடிவை அவர் தெளிவாக எடுத்து விட்டார். அந்த காரணத்தினாலே இனியும் நாம் இது குறித்து எதுவும் பேசாமல் இருக்க முடியாது. அதைவிட ஒரு கொடுமை, தமிழ்நாட்டில இருந்து எல்லோரும் போன் பண்ற மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அத்தனை பேரும், அண்ணா பூனைக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டுங்கண்ணே, ஏனே இப்படி பண்றீங்க, நீங்களா கூட இருந்து இப்படி நடக்கணுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அதுவும் அவர்களுடைய துன்பங்கள், நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கேன்னு அழுகுறான், பல பேர் கதறி அழறான், போன்லயே கதறி அழறான். இந்த மாதிரி நிலையிலே மீண்டும் தலைவரிடத்திலே பேசுவதற்கு முயற்சி எடுத்தோம், ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை, இதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. அதன் பிறகுதான் இன்றைக்கு உங்களை சந்தித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட எங்களுடைய கடிதத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறோம். தேமுதிகவில் இருந்து யாரும் நாங்கள் விலகவில்லை. முதலிலே தெளிவாக சொல்லிவிடுகிறேன், எங்களுடைய இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், நாங்கள் அவரோடு இணைந்து பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதிலே இருந்து நாங்கள் விலகவில்லை. எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களை மறைமுகமாக பேசினோம், அவரை மட்டும் நேரிலே சந்தித்து பேசினோம். இன்றைக்கு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி, பத்திரிகை நாளிதழ்கள் மூலமாக, வார இதழ்கள் மூலமாக அவரிடத்தில் நாங்கள் வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து சொல்கிறோம், தமிழகத்திலே மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். நீங்கள் நினைக்கலாம், திமுகவிற்கு அப்பொழுது பலம் இல்லையா, நீங்கள் போனால்தான் பலமா என்று கேட்கலாம். யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும், கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆவார், அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நாங்கள் தலைவர் அவர்களும் சரி, எங்கள் அண்ணியவர்களும் சரி, அவர்கள் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார்கள். நாங்கள் இங்கே இருப்பவர்களெல்லாம் கிராமம் கிராமமாக தொண்டர்களையும் பொதுமக்களையும் தோளோடு தோல் கை போட்டு அவர்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற உணர்வும் அங்கே இருக்கின்ற நிலையும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் சொல்றோம், தேமுதிக இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு தற்கொலைக்கு சமமானது. இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓராண்டல்ல, இரண்டாண்டல்ல, 35 ஆண்டுகள், 10, 12 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அண்ணன் முருகேசன் அவர்கள், அதே போல இங்கே இருக்கிறவங்களாம் சின்ன வயதிலிருந்து இந்த மன்றத்தில் இருந்தவங்க, கார்த்தி அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்து, எல்லோருமே பழைய ஆட்கள் நாங்கள் எல்லாம். இந்த இயக்கம் வளர வேண்டும்னு சொல்லி எங்களுடைய பொருளாதாரம் எங்கள் கையில் இருந்து தான் போட்டு எல்லாமே இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். தலைமையிலிருந்தெல்லாம் கொடுத்து யாரும் எந்த செலவும் பண்ணலை. ஏன் கேப்டன் மீது கொண்டிருக்கின்ற பற்று, விசுவாசம், அவர் மீது இருக்கின்ற எங்களை அளப்பரிய வெறி, இதுதான் நாங்கள் அவரை நேசிப்பதற்கு காரணம். எனவே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், கேப்டன் அவர்கள் தயவு செய்து தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் மட்டுமே தமிழக மக்களை காப்பாற்ற முடியும், தேமுதிக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இந்த இயக்கத்தையும் காப்பாற்ற முடியும். அதற்காக நாங்கள் உங்களை உங்கள் மூலமாக அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் சார். எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கும். அதனால அந்த அதற்கு நான் போகவே இல்லை. நிச்சயமாக நல்ல முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு நிமிஷம். எல்லோரும் கையெழுத்திட்டு நிலைப்பாடு அதுவாக இருக்கலாம். அவர் எந்த அடிப்படையில் அதை சொன்னார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் தேமுதிகவில் இருக்கிறோம். இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே ஒரு பலமான இயக்கமாக மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம் சார். ஒன்று, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை, தமிழ்நாட்டிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான். நான் கேட்குறேன், ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்தோம்ல, அன்னைக்கு லஞ்சத்தையும் ஊழலையும் எழுதி போன தான் சொன்னோம். ஏன் அன்னைக்கு ஜெயலலிதா மேல சொத்து குவிப்பு வழக்கு இல்லையா, அதையெல்லாம் மறந்துட்டுதானே வந்தோம். ஒரே ஒரு நிமிஷம், இதே பாரதிய ஜனதா கட்சியில எங்க கட்சியில் இருந்தவங்க இணைச்சதுக்கு பிறகுதான் அவங்களோட கூட்டணியை வச்சார் சார். நான் தான் முதல்ல சுருக்கமா சொல்லிட்டேன், அவர்களுடைய வீட்டிலே எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல இன்னும் உங்களுக்கு என்ன நான் விளக்கம் சொல்றேன் சார். ஒரே நிமிஷம்,
அவர் எங்களை கூப்பிடுவாரு, நிச்சயமா பரிசீலிப்பார், நம்பிக்கையில் இருக்கும். நீங்க அடுத்த செப்டருக்கு போறீங்க சார், வரட்டும் சார், அவர் கூப்பிடாத நிலைமை வரட்டும், அப்புறம் சொல்றோம் நாங்க. ஏன் அது பேர் சொல்றீங்க? உலகத்தில் எந்த கட்சியும் சொல்லி இருக்க முடியாத ஒன்றை தேமுதிக தன் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறது. நாங்கள் மணல் கொள்ளையை தடுப்போம், அதற்கு மாற்றாக அரசே மணலை தயாரித்து குறைந்த விலையில் கொடுப்போம். இதற்கு எந்த அறிவியல் அறிஞரிடத்தில் விளக்கம் கேட்பதென்று எனக்கு புரியவில்லை.